ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். பாபாவுடைய 104வது மகா சமாதியை முன்னிட்டு ரத ஊர்வலம் ரொம்ப சிறப்பா நடந்தது. ரத ஊர்வலம் முதல்ல கோவில்ல தொடங்கி துவாரகா மாயிக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து சாவடிக்கு வரும். சாவடியில இருந்து கிளம்பி பால்கி ரோட் வழியா ஊர்வலம் வரும். அப்போ நிறைய நடன நிகழ்ச்சிகள் எல்லாம் ரொம்ப கோலாகலமா நடக்கும். பாபா அந்த ரத ஊர்வலம் மூலமா தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா கோவிலுடைய 4ஆம் கதவின் வழியாக பாபா உள்ளே சென்று விடுவார். பாபாவுடைய மகா சமாதி அன்னைக்கு கோவில் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ணுவாங்க. பாபாவுடைய சமாதி அன்னைக்கு தொட்டு வணங்கலாம். அதே மாதிரி பாபாவுடைய அந்த பிக்ஷா ஜோலி திருவிழா வந்துட்டு காலையில 8 மணிக்கு தொடங்கி 12 மணி வரைக்கும் ரொம்பவும் சிறப்பா நடந்தது. இதையெல்லாம் இந்த வீடியோ பதிவுல பார்த்து பாபாவுடைய பரிபூர்ண அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று பக்தர்கள் எல்லாருமே சிறப்பாக வாழ வேண்டி சாய் மகிமா அன்ன சேவா சார்பில் மனதார பிரார்த்திக்கின்றோம். நன்றி. ஜெய் சாய்ராம். நாதனி புண்ணியாரதி, சாயி நாரதி மங்கள.
சாதனம் உன் பாதங்கள் இரண்டும் திருவேணி சங்கமம் உன் நாமங்கள் யாவும் ஓர் ஆத்ம சுத்தியம் உன் நாமங்கள் யாவும் ஓர் ஆத்ம சுத்தியம் உன் வாக்குகள் யாவும் ஓர் சத்திய சரித்திரம் உன் வாக்குகள் யாவும் ஓர் சத்திய சரித்திரம் சாயி நாரதி மங்களாரதி ஷீரடி நாதனி புண்ணியாரதி சாயி நாரதி மங்களாரதி ஷீரடி நாதனி புண்ணியாரதி சூட்டிடுவோம் பாமாலை சூட்டிடுவோம் 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 பாமாலை சூட்டிடுவோம் காட்டிடுவோம் காட்டிடுவோம் மங்கள ஆரத்தி காட்டிடுவோம் 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 மங்கள ஆரத்தி காட்டிடுவோம் மங்கள ஆரத்தி காட்டி